ஆவடி அடுத்த முத்தா புதுப்பேட்டை பகுதியில் வேணி என்பவர் கடந்த சில ஆண்டுகளாக மருந்து கடை மற்றும் கிளினிக் வைத்துள்ளார். கடந்த சில மாதங்களாக இவரது கிளினிக்கு பகுதி நேர மருத்துவர் தேவைப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மருத்துவர் தேவை என ஒஎல்எக்ஸில் இவர் விளம்பரம் கொடுத்திருக்கிறார். இதை கண்ட ஒருவர் இவரை தொடர்பு கொண்டு தான் திருவற்றியூரை சேர்ந்த ரீகன் பிரபு எனவும், தான் ஒரு டாக்டர் என்றும், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் பகுதி நேர மருத்துவராக பணிபுரிந்து வருவதாகவும் கூறியுள்ளார். கிளினிக் உரிமையாளர் வேணி அவரிடம் உள்ள மருத்துவ சான்றிதழை சமர்ப்பித்துவிட்டு மருத்துவ பணி மேற்கொள்ள வலியுறுத்தியுள்ளார். 3 நாட்களில் சமர்ப்பிக்கிறேன் என கூறிய ரீகன் பிரபு, பின்பு கடந்த 1 வாரமாக இவர் வேணி நடத்தி வரும் கிளினிக்கில் மருத்துவராக பணிபுரிந்து வந்துள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த பிரியா என்ற நோயாளி கடந்த வாரம் குடல் பிரச்சினை சிகிச்சைக்காக அருகில் இருக்கும் வேணி கிளினிக்கிற்கு 2 நாட்கள் சிகிச்சைக்கு சென்று வந்துள்ளார். அப்பொழுது ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டும், மேலும் இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும், முகத்தில் சுவாசம் அளிக்கும் உபகரணத்தை வைக்க வேண்டும் என கூறியும் பிரியா அணிந்திருந்த தாலி சங்கிலியை கழற்ற சொல்லியுள்ளார் ரீகன் பிரபு. இதனை பிரியா மறுக்கவே தாலியை சற்று உயர்த்தி காதில் மாற்றிக்கொண்டுள்ளார். அப்பொழுது அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அவர் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை திருடி அங்கிருந்து மாயமானார் ரீகன். மயக்கம் தெளிந்த பிரியா குடும்பத்தினரிடமும் முத்தா புதுப்பேட்டை காவல் நிலையத்திலும் இது பற்றி புகார் கொடுத்துள்ளார். இதுகுறித்து முத்தா புதுப்பேட்டை காவல்துறையினர் ரீகன் அலைபேசி எண்ணை வைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை திருவற்றியூரில் பதங்கியிருந்த போலி மருத்துவர் ரீகன் பிரபுவை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இவர் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளதாகவும், மேலும் இவர் டிப்ளமோ மருத்துவ உதவியாளராக 2 ஆண்டுகள் படிப்பு கல்கத்தாவில் முடித்ததாகவும் சான்றிதழ் வைத்துள்ளார். மருத்துவ உதவியாளராக படித்துவிட்டு மருத்துவராக நடித்து பல நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்ததாகவும் விசாரணையில் அவர் தெரிவித்துள்ளார். பின்னர் அவரிடமிருந்து 5 சவரன் தங்கச்சங்கிலியை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மருத்துவ உதவியாளர் படிப்பு மட்டுமே படித்துவிட்டு மருத்துவராக மருத்துவம் பார்த்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.